நாள் அழைத்து வைத்த மாவீரன் அலெக்சாண்டர் ஈர்பிரியும் நேரத்தில் அளவதை அழைத்து தன்னை கல்லறைக்கு கொண்டு செல்லும் போது தன் கைகள் இரண்டையும் வெளியே தெரியும்படி வைத்து புரட்ச சொன்னார். அலெக்சாண்டர் அப்படி சொன்னதற்கு காரணம் என்ன? அலெக்சாண்டர் பெரிய வீர மட்டும் இல்ல சார், பெரிய அறிவாள். அவன் பல காரியங்கள் ஏன் செய்யறான், எதுக்காக செய்யறான்னு நானாலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். உதாரணமா எனக்கே தெரியலையே. கஸ்தூரி நீ சொல்லு. வந்து சார், அவர் சாகும்போது சார், ஏன் சார் செத்தது? நெப்போலியனா அலெக்சாண்டரா? கஸ்தூரி, பாடம் நடக்கிறப்ப அதை கவனிக்காம அலட்சியப்படுத்தினா நாளைக்கு கல்வியும் ஒண்ணு அலட்சியப்படுத்திடும், காலமும் ஒண்ணு அலட்சியப்படுத்திடும். புரிஞ்சு மோகன், நீ சொல்லு, அலெக்சாண்டர் ஏன் தன் கைகளை வெளியே வைத்து சொன்னா? உலகத்தையே ஓடி ஓடி ஜெயித்தாலும் முடிவுல போகும்போது எல்லாரும் வெறுங்கையோடு தான் போகணுங்கிற தத்துவத்தை மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கோம். வெரி குட். மோகன போல திறமையான மாணவர்களை பார்க்கிறப்போ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கிற, அதனாலதான் இந்த உரிமையோட உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். நான் வரட்டுமா? ஆகட்டு குமரேசா, அடிக்கடி வந்துட்டு போ. உத்தியோகம் இருந்துதான் எனக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. சேவையத்துல இருந்தும் ஏப்பா எனக்கு ஓய்வு கொடுக்கறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல ராமாரு, நேரம் கிடைக்கிறப்ப நான் வந்துட்டு போறேன். வணக்கம் சார். என்னம்மா, என்னை பார்த்த உடனே உன் முகமெல்லாம் மாறி போச்சு. ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அப்பாவை பார்த்து பேசுறேன். கஸ்தூரி, நான் வேலை செஞ்ச காலத்துல ஏதோ கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி உங்களுடைய அக்கா கௌரி ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சு. ஆனா இப்ப நான் வேலை இல்லம்மா, எனக்கு வர செலுத்த வச்சுதான் உன் படிப்பு விஷயமா செலவழிச்சிருக்கு. நாளைக்கு நான் கண்ணை முடிச்சேன்னா உனக்கு ஆதரவு கல்விதானே அம்மா, அதை நீ அலட்சியப்படுத்த. அப்பா, நானும் எவ்வளவோ அக்கறையோட ராத்திரம் பகலுமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னமோ என் மனசுல பதிவே மாட்டேங்குது. நம்ம குடும்ப கஷ்டத்தை மனசுல நினைச்சுக்கிட்டேன்னா படிப்பு தன்னால வரும். கொஞ்சம் பொறுப்போட புத்திசாலித்தனமா படியுமா? ஆகட்டுப்பா, இனிமே உங்க மனசு புண்படும் முடியா நான் நடந்துக்கவே மாட்டேன். சரி சரி, போய் வேலையை பாரு. ஏன்பா, அக்காவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்களே, எப்பப்பா ஊருக்கு போறீங்க? போகணும்மா, இது அவளுக்கு நலப்பக்கம். நாம கஷ்டப்படுறோங்கிறதுக்காக கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு தகப்பனுடைய கடமை நான் செஞ்சுதானமா ஆகணும். பாருமா, அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம், நல்ல படிச்சு பாஸ் பண்ணணும். காலா ராமா சாரங்கா எனோ கானா ஸ்ரீராமா, அதிமோக வதன ஸ்ரீராமா ஸ்ரீராமா, தசரத பால ராம சாரங்கா வேணு கண ராம 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 சீதாராம. ஆட மட்டும் நினைச்சது ஆட காணோம். ஏன், எங்க இருக்கீங்க? எங்க இருந்தா என்னடி, உனக்கு வேண்டியது தாரம் ஓட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பத்து வேலை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. நான் பக்தி இல்லாம ஒழிஞ்சுக்கலடி, உன் பாட்டுக்கு பயிர்த்து தான் ஒழிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் மாதிரி என் மேல அன்பு இருந்தா அப்படி கேட்குறீங்களா? ஜெயலட்சுமி உங்க வீட்டுக்கு அடி எடுத்து வச்ச பிறகுதான் ஓட்ட பிடிச்சிகள் இருந்த நீங்க ஓட்டு வீட்டை வாங்கி அப்புறம் அந்த பெரிய மாடி வீட்டை வாங்கி அந்த விசுவாசத்துக்கு தாண்டி இது 30 வருஷமா. ஐயோ, என்னடா அதை போட்டுனால பூஜை அடைக்கு வந்துக்கிறேன். சீக்கிரம் வெளியில போயிருக்கா, இல்லன்னா உங்க அம்மா இதே மாதிரி. எப்போ வந்தீங்க?
அதற்காக உங்க வாய்ப்பு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாக்க. நான் என்ன உங்களை மாதிரி மனோத்துக்கு டாக்டர் மனசுல நினைச்சது சொல்ல. தனக்கே சொந்தம் நினைப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆனதும் தன்னோட அன்ப பங்கு போட்டுக்கு இன்னூத்தி வந்துட்டாளேன்னு பராம வந்துடும். அதுக்கப்புறம் தான் சண்டையே ஆரம்பமாகும். அதை சமாளிக்கிறதுதான் இந்த மாதிரி கிட்டிக்கார ஆம்பளைங்க அம்மாவுக்கு தெரியாம திருப்பி தரமா இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாம் வாய்ப்பு வந்து கொடுத்து உங்க அம்மா தங்க வேண்டியிருக்கு. நீங்க எப்படி பேசினாலும் என் காதுல விழுவோம். ஆமா ஆமா அம்மா, உங்க அத்தைக்கு பாம்பு காது. என்னம்மா புருஷனுக்கு தலகாரி மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்க? பொண்ணு என்னது கையில பாதம் அல்வா? அல்வாவா? ஆமா சார், இது வந்து பூஜை முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. ஒரு பிள்ளை வேணுங்கிறது. ஆமா டே சுந்தரா, கௌரிய பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு உங்க மாமனார் வராரா? கடுதாச்சி போட்டிருக்காரு. ஆமா. ஏன்பா இன்னும் தாளம் போடுறீங்க? ஆனா தம்பி, பொண்டாட்டிக்கு தாளம் போட்டாதான் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கும். இதை நீ தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா பாத்தீங்களா, என் மகன் எனக்கு ஆசையா பாபா பல்வா வாங்கிட்டு வந்துருக்கிறான். கையில கொடுக்காத நீயாயிரும், வாயில போடு. எப்படி அல்வாவை நீ வாயில போட்டுக்கிட்டு அபிப்பிராயம் என்ன கேக்குறியா? ஏன் யார் சாப்பிட்டா என்ன? நான் தான் நீங்க, நீங்க தான் நானு. போட்டா ஒரு போடு. என்ன பக்தி இது அல்லவா? பழி பக்தி. இப்படித்தான் ராமாயணத்துல தசரத மகாராஜா தான் பொண்டாட்டி மண்டோதரி மேல உயிரியே வச்சிருந்தாராம். அவர் ரெண்டு வரம் கேட்ட உடனே இந்த அணு கொடுத்துட்டாராம். தசரதற்கு பொண்டாட்டி மண்டோதரியா? இந்த ஜாமராவான பண்ணு நட்டிக்க கொல புலோடு கொட்டிடும். தப்பு தப்பு, நான் ஒரு முட்டாள். தசரதற்கு ஏது பொண்டாட்டி? தருமர் பொண்டாட்டியா மண்டோதரி? இப்ப தருமர் பொண்டாட்சி மண்டோதரியா? ஓடி குண்டோதரி போய் நிறைய வாங்கி போடி. ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் அப்படியே மோர்க்குழம்பு போயிருக்கிறாள். இவன் ஒரு முறை திரும்ப திரும்ப அதை படிக்கணும். அப்படி படித்தாதான் வாரம் மனசு நல்லா பதியும்.
இப்படி படிச்சதுனாலதான் என் மூலையில எதுவுமே ஏற மாட்டேங்குது. சரி சரி, இன்னைக்கு காலேஜ் லெக்சர் சொல்லிக் கொடுத்த பார்த்த நான் சொல்றேன். நீ சார் அர்ஜுனா, ஸ்டேட் சாரியட் பிட்வீன் த டூ ஆர்மி, யூ சா இன் எய்தர் ரிலேட்டிவ்ஸ், பெனிஃபேக்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். யூ சா இந்தியன் சிவிலைசேஷன் அப்போஸ் அண்ட் திஸ் செக்ஷன் ஹேப்பன் ஃபார் ஒன் ஆஃப் தம் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஃபார் போத். கஸ்தூரி, முத முதல்ல என் ரூமுக்கு வந்திருக்க, நான் உனக்கு காசு கூட தரல இல்ல. முதல்ல பாடம் முடியட்டும், அப்புறம் நானே போட்டுக்கேன். எழுது. தி ஃபிலிம்ஸ் நம்பர் தி பர்பஸ் வீக்கன் அண்ட் இன்ஸ்ட் ஆஃப் ப்ரோக்ளைமிங் பேட்டில் ஹி ஸ்போக் தஸ் டு ரிகார்ட் கிருஷ்ணா. என்ன எழுதிருக்க? கமான் காணி பார்ப்போம். ஃபார் ஒன் ஆஃப் தம் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஃபார் கஸ்தூரி, முத முதல்ல என் ரூமுக்கு வந்திருக்க, நான் உனக்கு காஃபி கூட தரல. முதல்ல பாடம் முடியட்டும், அப்புறம் நானே போட்டு தரேன். எழுது. ஆமா, நான் பாடத்தை மட்டும்தான் எழுதி சொன்னேன், காஃபி கொடுக்க நான் கேட்டதையும் எழுதி சொன்னேன். இனிமே உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது நான் குறுக்க பேசவே மாட்டேம்மா. அப்படியே நீங்க குறுக்க பேசினாலும் அதை நான் எழுதவே மாட்டேன் சார். புதன்கிழமை கௌரிய ஊரு கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன் புதன்கிழமை அஷ்டமி, வியாழக்கிழமை நவமி, வெள்ளிக்கிழமை தசமி, சனிக்கிழமை சூலம். சம்பந்தி, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க நாலு நட்சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சீங்க. தலப்பிரசவம் தாய் வீட்டுல நடக்காது, புதுசா உட்காதான் நடக்கும். இப்படித்தான் ராமாயணத்துல நேரங்காலம் பார்த்தாம ராவணன் யுத்தத்துக்கு போனான். என்ன ஆச்சு? கிருஷ்ணா ராவணனை கொண்டுட்டான். ராவணனை கொண்டுட்டானா? நல்ல கதை கேட்கறது. தப்பு தப்பு, நான் ஒரு முட்டாள். ராமாயணத்துல கிருஷ்ணா என்ன வந்தா? அந்த பக்கம் வந்துருப்பான். ராவணனை கொன்னது பீமன்ல. பீமனா கொன்னா? ஏண்டி சம்பந்தி முன்னால என் மானத்தை வாங்குற? உனக்குத்தான் ஆணாவன்னா அரை பக்கம் தெரியாது. நீ எதுக்கு ராமாயணத்தை பத்தி கேட்கிற? மட்டும் பேசுறாங்க. அவங்க பேசுறாங்கன்னு நீயும் பேசுறியா? அவங்க எம்ஏ படிச்சவங்க, அது மட்டுமல்ல ராமாயணத்தை கரைச்சு குடிக்கிறவங்க. சம்பந்தி, ராமாயணம் ஒரு மகாகாவியம், அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு புற சொல்றவங்களை விட புரியாமலேயே பத்து காட்டுற இவங்களை எவ்வளவோ பாராட்டலாம். இனிமே 24 மணி நேரமும் இந்த ராமாயணம் தான். The Spartan Constitution is a homogeneous blending of opposing principles. It's Spartan. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுங்களா? எனக்கு நேரம் போறதே தெரியல, அதுக்குள்ள இருக்கு. இப்போ பகல் பொழுது கம்மி பாருங்க, அதனால தான் சீக்கிரமா இருக்கு. எப்பவுமே பகலா இருந்தா நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம், நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நல்லா இருக்கு. நம்ம விருப்பத்துக்காக இயற்கையை மாத்தி அமைக்க முடியுமா? நான் போயிட்டு வரேன். கஸ்தூரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன். இப்ப பாருங்க, ஞாபக மருந்து கெட்டதுன்னு நீங்க தானே எனக்கு சொல்லிருக்கீங்க. அது விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கு. உதவும் தெரியும், தவறாம எண்ணெய் கட்டி குளிக்கிறீங்க, பச்சை தண்ணியில குளிக்காதீங்க, பெண்ணிலேயே குளிங்க. சீரால நிறைய காடு கவர்ந்து முக்கியம், தவறாம எனக்கு கவர்ந்தா போனும். ஒரே ஒரு நாளைக்கு உங்க சம்சாரம் சொல்லிட்டு ஆமா போடக்கூடாத? இப்படித்தான் ராமாயணத்துல கொஞ்சம் ராமாயணத்தை இவங்க சொல்லு. மாமா
ஆசையாருமா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. இன்னைக்கு உங்க கவனம் எங்க இருந்தது?
கவனம் எங்க இருந்ததுன்னு கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா? இத பாரு, பரீட்சை நெருங்கிடுச்சு, இனிமே உங்க பார்வை படிப்புலதான் இருக்கு. அந்த பரீட்சை நிச்சயமா எனக்கு பார்க்க பார்ப்பது. ஆனா இப்ப எழுதணும்ல, இந்த பரீட்சையில உங்களுக்கு பாஸ் மார்க் தான். மோகன் கொஞ்சம் நினைங்க. என்ன லைப்ரரிக்க?
இப்படி ஊரை சுத்திட்டு? நான் ஊர் சுத்தல, உன்னை பார்க்கட்டும். இந்த நேரத்துலயா நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு தெரிஞ்சது என்ன ஆகுது? நான் வந்தது தப்புதான். இருந்தாலும் என்னவோ உன்னை பார்க்கணும். அதான் உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா சார், உன்னை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே புரியும். ஓ, சீனா மனசாலே வரு, போய் படி, படிக்க, ஞாபகம் இருக்கட்டும். உன்னை பார்த்துக்கணும், நீ நல்லா படிக்க. அப்புறம் நீ பார்த்துக்க நிற்கிறீங்க, அப்பா வந்து போறாங்க. போங்கண்ணா. நீ
அடுத்த தடவை நாம சந்திக்கிறப்போ நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல சம்மதம் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க எனக்கு சாக்லேட் கொடுக்கணும், புரியுதா? அட்வான்ஸா நான் இப்பவே சாக்லேட் கொடுக்குறேன். எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு நிச்சயமா சம்மதிப்பாங்க, ஆனா உங்க வீட்டுல தான். ஏற்கனவே நம்ம விஷயத்தை பத்தி எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன், குழந்தை பிறந்தது அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரோஜா பூ தான் பிடிக்கும். கஸ்தூரி, பெண்கள் எப்பவுமே வெறும் தலையோடு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய தலையில யாருக்கு மப்பு வைப்பாங்க? உரிமை உள்ளவன் தான். அங்க பாத்திய இன்னைக்கு போடணும் அந்த நிலவை சாட்சியா வச்சு. இன்னைக்கு நான் உன் தலையில பூ வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள்ல ஊரையே சாட்சியா வச்சு உன் கருத்தை நான் மாலை. இந்த நிலவை சாட்சியா வச்சு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை நீங்க என்ன மறந்தால இந்த நிலவு என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். மன்னிச்சு போய் உட்காருங்க. நான் ஊருக்கு போன உடனே மறக்காம ஒரு லெட்டர் போடுறேன். மறந்துட்டு லெட்டர்ல மோகன் கையெழுத்து போட்டாதீங்க, அப்புறம் எங்க அப்பா கிட்ட நான் மாட்டிக்குவேன். நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? நீ சொன்ன மாதிரியே மோகினி அப்படின்னு எழுதுறேன். பாத்து போறாங்க. நான் இந்த ஊர்லயே இருந்தாலும் என் நினைவு உங்க கூடவே வரும். அக்கா கௌரி சொல்ற தாத்தா ஆசிரியர் கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க வந்து உங்களை உடனே வரச்சுனாங்க. அக்கா நினைச்ச மாதிரி பெண் குழந்தை. கொஞ்சம் உள்ள வரீங்களா? டாக்டர் சுந்தரம், பிரசவ நேரத்துல வலிப்பு வந்ததுனால எவ்வளவு முயற்சி பண்ணியும் பெரிய உயிரை காப்பாற்ற முடியும். Thank you.
வசந்தங்கள் குளிர்காலம் என்று ஓடும் பருவங்கள் பல நேரம் என்று காதல் கவி பாடும் அவனே நீ கண்டு காண கண் வேண்டும் ஒரு கோடி இன்று காண கண் வேண்டும் ஒரு கோடி இன்று பள்ளி கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி கண்ணீரங்கூந்தல் கல்யாண பள்ளி கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி பெண்கள் விளையாடும் அவள் பேரை சொல்லி இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி பொன்னின்றும் பூவென்றும் தேனின்றும் சொல்வேண்டோ என்னை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் நூறாயிரம் அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு நாளைக்கா இன்னும் 24 மணி நேரம் 17:07 இருக்க அது வரைக்கும் உன்னை நான் எப்படி பார்க்காம பொறுமையா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நாளைக்கு இதே நேரத்துல இதே செஞ்சுக்கிறேன் பொறுமா ஏமாத்திர மாட்டியே ஏமாத்துறது ஆம்பளைங்க குணம் ஏமாந்து நிக்கிறது எங்க இனம் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு நேரா போவோம் ரெண்டு மாலை உச்சி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை அதுக்கப்புறம் நீங்க நானும் கணவனும் மனைவி இதோ பாருங்க காதலிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது பெரிய உங்க கடமை புரியுதா புரியுதுங்க குழந்தைக்கு பால் கொடுக்க வந்துட்டியா இல்ல அரை மணி நேரமா புள்ள துடியா துடிச்சு போச்சு ஒரே அழ அது மட்டுமா அழுது என்னைக்கு பூமியில விழுந்துச்சா அண்ணன்ல இருந்து எல்லாத்துக்குமே அழ வச்சிருச்சு குழந்தையாவது குரங்கு போங்க யாருடைய சொல்றேன் உங்களைத்தான் சொல்றேன் போங்க இந்தாங்க இனிமே குழந்தை பக்கம் வந்தீங்க நான் கஜலட்சுமியா இருக்க மாட்டேன் ஐயோ ஐயோ கஜலட்சுமியா கஜலட்சுமியாவது மீட்டர் லட்சுமியாவது உன் பேரு ஜெயலட்சுமி வேற கூட மாத்தாதடி அத பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் போங்க என்ன தைரியம் இருந்தா இது குழந்தையாயுது குரங்குன்னு சொல்லி இப்ப எந்த குரங்கும் மறைஞ்சி இருந்து பால் கொடுத்தது ஏன் என்ன இருந்தாலும் இது நம்ம பேச்சு தானே அது அழுதுகிட்டு இருக்கும் போது எப்படிங்க நான் சும்மா இருக்கிறது அத்தே குழந்தை மேல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு தான் வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்களா உங்க அத்தை எப்போதும் அப்படித்தாமா வெளியிலதான் வெறுப்பா பேசுவா ஆனா அவ ஒரு நாய் எனவே வாசம் காட்டுறதுல நீ ஒரு நாய் எப்படி ஊருக்கு போறதுன்னு கவலைப்பட்டு ஆனா இனிமே தைரியமா போல அவ அப்படித்தாமா ஒவ்வொரு வார்த்தையும் அண்ணில வச்சு நினைப்பா என்ன சொல்ற இத்தனை நாள் குழந்தைய கண்ணும் கட்டுமா கஸ்தூரி பாத்துக்கிட்டு இருந்தா இப்ப ஊருக்கு போறேங்கிறான்
இனிமே குழந்தை யாருங்க பாத்துக்கிறது? நினைச்சாரே கவலை இருக்குது. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அக்கானுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுன்னா அவன் வந்து குடும்பத்தை கவனிச்சுட்டு போற. ஏன், இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா இதுக்கு உன் மகன் சம்மதிக்கணுமே. பெரியவங்க சொல்ற விதமா எடுத்து சொன்னா அவரு சரின்னு சொல்லிட்டு போறாரு. வாஸ்தவம்னா எதையும் பக்குவமா எடுத்து சொல்றதுதானே இருக்குது. இப்படித்தான் ராமாயணத்துல அனுமாரு ராவணன் கிட்ட போய் சீதைய அனுப்பி வச்சதுன்னு பக்குவமா சொன்னாரு. அவன் கேட்கல. அனுமாருக்கும் கோவம் வந்துருச்சு. உடனே அயோத்திக்கு தீ வச்சுட்டாரு. அனுமாரு அயோத்திக்கு தீ வச்சுட்டாரா? தப்பு தப்பு. ராமர் புட்டாள். ரொம்ப நாளா சொல்றேன். அயோத்திக்கு எங்க தீ வச்சாரு? இதுலைக்குள்ள தீ வச்சுட்டாரு. இப்ப இதுலைக்கு தீ வச்சுட்டாரா? அது ஆஞ்சநேயர் கொஞ்சோட அவசரப்பட்டுட்டார். உன் பாய்க்கு தீ வச்சிருந்தா ராமாயணமும் உழைச்சிருக்கும். நானும் நிம்மதியா இருப்பேன். ஓடி உள்ள ஓடி. பயகிட்ட போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படா சொல்றதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் அவரை கூட்டிக்கலாரு. ஒரு தடவை பார்த்துட்டு என்ன செய்யணும் சரிங்க. என்னடா நல்லாதான இருந்த, திடீர்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். இங்க சுந்தரம் ஒரு பைத்தியக்காரர் தான், அவரை பார்த்து வளர்ந்து வந்தேன். உங்ககிட்ட அவசரமா விஷயத்தை பத்தி உன்ன போலவே மணின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். போன மாசம் விபத்துல அவருடைய மனைவி இறந்துட்டான். அந்த வேதனையை தாங்க முடியாம அவன் சரியா சாப்பிடறது இல்லை, தூங்குறது இல்லை, தன்னுடைய குழந்தையே வெறுக்கிறான். சுருக்கமா சொன்னா ஒரு பைத்திய மாதிரி இருக்கான். அவனை நினைச்சு அந்த குடும்பமே கண்ணீர் வடிக்கிறான். ஏய், அவனை குணப்படுத்துறதுக்கு நீதான் ஒரு சரியான வழி சொல்லணும். அவ்வளவுதானடா, அவனை காப்பாத்த சுருக்கமா ஒரு வழி சொல்ல. சில பேர் இப்படித்தான் மனைவி மேல உயிரையே வச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்களை பிரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சி தாங்காம மனமுறைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு பக்குவமா ஆறுதல் சொல்லி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன சரியா போயிடும்? வெரி குட். நானும் அதுதான் நினைச்சேன். இருந்தாலும் நீ ஒரு மனோபுத்துவ டாக்டர் ஆச்சு, உன் முடிவையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? யாருக்குடா? உனக்கு தான்டா. என்கிட்ட நீ இந்த வார்த்தை கேட்கலாமா? இனிமே எனக்கு எதுக்குடா கல்யாணம்? அப்படின்னா உனக்கு ஒரு தத்துவம், மற்றவங்களுக்கு ஒரு தத்துவம் தான். இந்த நிலையில் நீ இருக்கிறத பார்த்து உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? உனக்கு ஒரு மனைவி தேவையில்லை நீ நினைக்கலாம், ஆனா உன் குழந்தைக்கு ஒரு தாய் வேணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து நான் சொல்றது மறுக்கா. உன் அன்போட நேசிக்கிறதுக்கும் உன் குழந்தைக்கு தாயா இருந்ததை பராமரிக்கிறதுக்கும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நானே முடிவு செய்யறேன். என்னடா பாக்குற, அந்த பெண் வேற யாரும் இல்ல, நம்ம கஸ்தூரி தான்டா. நீ என்ன கல்யாணம் செய்து கேள்வி கேட்டதை விட இது ரொம்ப பெருமடா. கஸ்தூரிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நானே கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவளை எனக்கு ரெண்டாம் தாரமா கட்டி வைக்கிறேன்னு சொல்லியடா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியும். ஒரு அண்ணனுக்கு ரெண்டாம் தாரமா வாழ்க்கை போட எந்த பெண்ணுமே தயங்குவான். ஆனா தான் கூட பிறந்த அக்கா இறந்து போய் அவன் குடும்ப நிராதரமா நிக்கிறதையும் அவன் பெத்த புள்ள அனாதியா தவிக்கிறதையும் பார்த்தா அந்த குடும்பத்தை காப்பாத்த எந்த பெண்ணுமே தயங்க மாட்டான். என்னடா இதெல்லாம்? உனக்கு எதுக்காக இந்த கவலை எல்லாம்? கூடிய சீக்கிரத்தில் உன் கல்யாணத்தை நான் நடத்த போறேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீ உன் வேலையை கவனி, ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். முதல்ல இந்த எழுத்து விட்டு திங்கரை எப்பவும் தூங்கிட்டே இருப்பான் பாரு, ஏகாம்பரம் அவர் இருக்கான்னு பாரு. யாரு இவ அறிவிருக்குதா? அவன் முகத்துல முடிச்சுட்டு போனா எந்த காரியம் நடக்காது. இப்ப நான் ஒரு நல்ல காரியத்துக்காக போறேன், அவர் இருக்கானு பாரு. பாரு, அவன் இங்க இல்லைங்க. அப்பாடா தப்பிச்ச. இல்லைங்க, உங்க தம்பி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படியா? எங்க வைப்போ? வந்து விட்டு உள்ள நிக்கிறது. ஏய் மோகன், என்னடா விஷயம்? கரெக்டா உனக்கு 30 செகண்ட் டைம் தர்றேன், அதுக்குள்ள ரத்தன சுருக்கம் விஷயம் சொல்லு. வந்து இங்க வந்து நானு நீங்க அண்ணி. ஆமா, நம்ம மூணு பேர் தான் இந்த வீட்டுல இருக்கோம். சீக்கிரம் விஷயத்த சொல்ற. அந்த ஏகாம்பரம் போய் வந்துட போற, அது மனசுல இருக்குது. அண்ணா, அத உங்ககிட்ட சொல்றதுக்கு இன்னுமா புரியல. உனக்கு புரிஞ்சுச்சா? ஐயோ ஐயோ, என்ன பெண்கேக்க வந்த போது நீங்களும் இப்படி தானே எங்க அப்பா கிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு நின்னுங்க? அதேதான் அண்ணே, அதேதான், அதே அதான். பலே பலே பலே. ஏய், ஒரு விதத்துல என் பாரத்தை நீ குறைச்ச. நீயே பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்த, அதே பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணா. வெரி குட். இப்போ என் சிநேகித கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கா, நான் போயிட்டு இருக்கேன். அது நல்லபடியா முடியட்டும், அடுத்தது உன் கல்யாணம். என்ன வர மாமா போறீங்க? ஏகாம்பரம் ஒண்ணு வயிற்ற பசிக்குது மாமா, நிச்சயமாக சொன்னா
அவர் மக வெள்ளையம்மால கூட்டிட்டு வா, நல்லா மாடு மேய்க்க வைப்போம். ஆறி வா, மகனுக்கு பொண்ணு பாக்குறான். பொண்ணு பக்கத்துல இருக்கு, தோரம் குறிச்சு என் தங்கச்சி மா வருகிறார். பேருதான் கருப்பாய தவிர என்ன சிவப்பு என்ன சிவப்பு. கூட்டிக்கிட்டு வாங்க, எனக்கு துணிமணி துவச்சு பட. வீணா நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒண்ணு யாருங்கிறது நானே முடிவு செய்து அதுக்கு சுந்தர சுகிட்ட சம்மதம் வாங்கிட்டேன். என்ன பாது ஒண்ணே பொண்ணு யாருன்னு கேட்டா எப்படி? நீதாம பொண்ணு. பொண்ணு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு கோடாங்கி வீட்டுக்கும் தவறம் குறிச்சிக்கும் போனோங்க? அதானே சம்மந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு உங்க பொண்ணு, அவ சம்மதிச்சான்னா நான் என்ன சொல்ல போறேன்? அப்பா எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். சுந்தரமும் உங்க அக்காவை புரிஞ்ச வேதனையில எதிரிலே பற்று இல்லாம இருக்கிறான். அவன் நிம்மதியா வாழ்ங்கிற அக்கறை உனக்கு இல்லையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கம்மா கிடைக்க போறா? ஆமாம்மா, அமைதி இல்லாம தடுக்கிற இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா நீதாம்மா உன் அத்தான கல்யாணம் செய்து கொள்ளு. கஸ்தூரி, மகாலட்சுமி மாதிரி மனைவி கிடைச்சோ அவளோட வாழை இவனுக்கு கொடுத்து வைக்கல. போனவன் அவனை மட்டும் தனியா விட்டுட்டு போகலம்மா, ஒரு குழந்தையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இந்த தாய் இல்லாத குழந்தையோட பரிதாபத்தை நினைச்சாவது என் மகனை கல்யாணம் செய்துக்கம்மா. குழந்தைய எல்லாரும் வெறுக்கிறீங்களேன்னு எங்களை பார்த்து கேட்டியம்மா. இந்த தாய் இல்லாத குழந்தை மேல உனக்கு அன்பு இல்லையம்மா. ஐயோ அது என்னூரி, உன் அத்தானுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா? ஆனா வர்றவன் குழந்தைய அன்பா பாத்துக்குவான்னு என்னமா நிச்சயம்? கஸ்தூரி, உங்க அத்தானுக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு நீதானம்மா சொன்ன. இப்ப அவன் சம்மதிச்சுட்டான், நீ மறுக்கிறியே. தயவு செய்து நாங்க சொல்றத கேளுமா. நீ அத்தானை கல்யாணம் செய்துக்கம்மா, சரின்னு சொல்லுமா.
விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த வீட்டு கையா பிடி சாக்கிரட்ட. நீ அன்போடு கொடுக்கற அந்த சாக்கிரட்ட கை நீட்டி வாங்குறதுக்கு நான் இப்ப உரிமை இல்லாதெல்லாம் போயிட்டேன். உங்களை நான் ஏமாத்திட்டேன், நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம காதலுக்கு அன்பினால முகவர் எழுதணும், ஆனா கடவுள் விதியினால முடிவர் எழுதிட்டான். சந்தர்ப்பம் சதி செஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்க நான் விரும்பல. இன்னொரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்காக உங்க மனசுல நான் ஏற்றி வச்ச தெய்வத்தை என் கையாலேயே அழைச்சு. மன்னிச்சிருங்க மோகன். அதிர்ச்சியினால அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். தற்காலிகமா பேசக்கூடிய சக்தியை இழந்திருக்கான். ஆமா, சமீபத்தில் அவன் மன நோக்கும்படியா ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா? அப்படி எதுவும் நடக்கலடா. யாரோ ஒரு பெண்ணை விரும்புறதாக சொன்னான், அதை கூட நான் மறுக்கலடா. அவன் விருப்பப்படியா அந்த பெண்ணையே கல்யாணம் செய்து வைக்கிறதா தான் சொன்னேன். அதை தவிர வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா? நல்ல யோசனை பண்ணிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சுந்தரம் என் தம்பிதான் இருந்தால் அவரை நான் என் பிள்ளைக்கு மேல வளர்த்துருந்தேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுதான் ஏண்டா கலங்குறேன்? உன் தம்பியை குணப்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா விட்டுருக்கோம் கூட. நான் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட். என் பேர் சுந்தரம். உங்க அண்ணன் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கான். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சதே இல்லை. பாருங்க, இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ நல்லா யோசனை பண்ணு, ஞாபகப்படுத்தி பதில் சொல்லலாம். என்ன இன்னைக்கு காதையில நீ எங்க போன? யார் யாரு? நீ யாரோ ஒரு பெண்ணை விரும்புறதா? உங்க அண்ணன் ஏன் சாப்பிடாம இருக்கிய?
இது உனக்கே நியாயமா இருக்குதா? வெள்ளிக்கிழமை உன் பாட்டுக்கு தவசம் செய்வோம், சனிக்கிழமை உன் தாத்தனுக்கு தவசம் செய்வோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா வாச இன்னைக்கும் கைவம் தானா? ஐயோ நான் என்னைக்குதான் ஒரு ஆட்டையோ கோழியோ பாக்கணும் சரி ஒன்னையிலுமே இது போய் பாருங்க எருமே எருமே ஒரு பத்து லிட்டர் கறி வாங்கி பக்கத்து வீட்டுக்காரிய குத்துக்கல் மாதிரி நான் உட்கார்ந்து பக்கத்து வீட்டுக்காரியா? இதுதான் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா? பொண்டாட்டி கிழிச்ச போட்ட புருஷன் தாண்ட கூடாது, புருஷன் கிழிச்ச போட்ட பொண்டாட்டி தாண்ட கூடாது. இப்படித்தான் ராமாயணத்துல ஆரம்பிச்சுட்டா சீதையை பார்த்து இத தாண்டாதேன்னு ராமர் ஒரு கோட்டை கிழித்தார். சீதையம்மா என்ன பண்ணா அந்த கோட்டை தாண்டிட்டான். முடிவு என்னாச்சு? லட்சுமண சீதையை தூக்கி போயிட்டான். லட்சுமண சீதையை தூக்கி போயிட்டானா? லட்சுமண எங்க தூக்கினான்? நான் ஒரு முட்டாரு ராமர் தூக்கி போயிட்டாரு. இப்ப நீ புத்திசாலின்னு அர்த்தமா? ஏய் இந்த ராமாயணத்துக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்லாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ராமாயணம் செத்து ஒரு முட்டைன்னா உன் பாட்டி தேவசத்துக்கு எத்தனை முட்டை? முட்டை மரம சேர்ந்து என்ன முட்டாளாக்கவா கஸ்தூரி? இந்த கொண்டு போய் சாக்கடையில போடு. ஏண்டி வாயில போடுறீ? சும்மா இருங்க, இந்த கஸ்தூரி கொண்டு போய் போடு. இப்படித்தான் ராமாயணத்துல ஆரம்பிச்சுட்டா துரியோதனை வந்து இறை ராமாயணத்துல இப்ப துரியோதனா பாலுன்னு குடிச்சிருவான். ஆனா நம்பிக்கை இல்லாதவன்
பாலை கொடுத்தால அந்த விஷயம்னு தானே நினைப்பான். ஒருத்தனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும்னா பணம் இருந்தா கிடைக்கும், ஆனா நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நல்ல மனைவி அமைஞ்சா தான் கிடைக்கும். மனைவி துரோகம் செஞ்சிட்டா கணவன் மனசு என்ன பாடுபடும்? அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் எச்சுவனாவ கழுத்த நெரிச்சு கொண்டா ஒருத்தன். ஷேக்ஸ்பியர் எழுதுன நாடகங்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் தான். எப்படி திருச்சிக்கு வந்த? ஒரு மாசம் ஆச்சு. ஏண்டி வந்து ஒரு மாசம் ஆகுதுன்னு சொல்றேன், எங்க வீட்டு பக்கம் வர வழி தெரியலையோ. வரணும் தான் நினைச்சேன், ஆனா மறந்துட்டிய. மை காட், எல்லாரும் இந்த கழுத்துல தாலு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கங்கராச்சுலேஷன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாத இவளுக்கு நாம ஏன் கங்கராச்சுலேஷன் சொல்லணும்? மன்னிக்கிறேன், அவசரத்துல நடந்தனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம. நிறுத்திடி, காதல் கல்யாணம்னா இப்படி அவசரத்துல தாண்டி வந்து முடியும். ஆயிரம் தான் இருந்தாலும் உயிர் தோழிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத. ஆமா, மோகன் எப்படி இருக்காரு? இவங்கதான் எங்க அத்தை, இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. வணக்கத்தை, உங்க மருமக இருக்காரு, இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறான். நாங்க வரணும். வாங்க சார். என்னடி இது, அட்ரஸ் கூட சொல்லாம இப்படி நடுவாட விட்டுட்டு போற? வீட்டுல போன ஏதாவது இருக்கா? இருக்க பிள்ளைவரில் இருக்கு 4 4 0 3. அப்படும் அப்படியும் பைபிள்ல சொல்லிருக்கு. ஆனா தேனக்குமா வீட்டு கதவு கட்டாமலேயே திறக்கும். இவங்க கை பேசாமலேயே கொடுப்பேன். ஏண்டியம்மா, ஆதிக்கு சாப்பிடுறீங்களா, ஓவர் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. சரி, நான் ஏதாவது உங்களுக்கு பதிவு செய்யணுமா? ஒண்ணு இல்லம்மா, நம்ம வள்ளுவர் வாசக சாண்டு விழாவ வர 10ஆம் தேதி வச்சிருக்கோம். விசேஷ நிகழ்ச்சியா உங்க எழுத்த விட்டு ஜானகியம்மாவ பேச போட்டிருக்கோம். என்ன, எழுத்த விட்டு ஜானகியா பேச போறா? ஆமா, அதுக்கு யாரு தலைமை தாங்க போறா? அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஜானகி பேசுறான்னா அவளை விட அறிவுள்ளவதான தலைமை தாங்கணும். வாஸ்தாங்கம்மா, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? நானே தலைமை தாங்குறேன். 1000 2000 ஆகிற செலவு பூராவும் நானே ஏத்துக்கிறேன். என்னடி சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்கடி. தலைமை தாங்கதோட செலவையும் ஏத்துக்கிறேன்றீங்க, நாங்க என்ன மறுக்கலாமோ? நீங்களா தலைவர், ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா, நாங்க வர. மீனா, ஒரு முக்கியமான விஷயம். நோட்டீஸ் அடிக்கிறப்போ வள்ளுவர் வாசக சாலை ஆண்டு விழாவுக்கு எங்கள் வீட்டிற்கிணங்க தலைமை தாங்க வந்துள்ள திருமதி ஜெயலட்சுமி அம்மாளுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வால்மீகி பாடல்பாளைய ஆண்டு விழாவுக்கு தலைவர் அவர்கள் மன்னிக்கணும். வால்மீகி பாடகசாலை இல்ல, வள்ளுவர் பாடகசாலை. ரெண்டு பேர் ஒண்ணுதே? ஒண்ணுதான். இப்ப தனியா பிரிங்க, வள்ளுவரை சொல்லுங்க. சரி, இவர் சொன்னது போல இந்த வள்ளுவர் வாசக சாலைக்கு நான் கண்டிப்பா தலைமை தாங்கணும்னு எல்லாரும் என்ன வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. அதுக்காகத்தான் இங்க வந்தேன். இப்போ எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுல இருக்கிற குமாஸ்தா பொண்டாட்டி ஜானகி இந்த வாசக சாலையை பத்தி பேசுவாங்க. இங்க கேளுங்க. தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ் பெரியார் வள்ளுவரின் பெயரால் நடைபெறும் இந்த வாசக சாலை மென்மேலும் வளர வேண்டும் என்று என் இதயபூர்வமாக வேண்டுகிறேன். ஒரு தெருவுக்கு ஒரு வாசக சாலை இருந்தால் மட்டும் போராது, வீட்டுக்கு ஒரு வாசக சாலை உருவாக வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டில் உள்ள படித்தவரின் கையில் தான் உள்ளது. படிக்காத எத்தனையோ பேர் கண்ணிருந்தும் குருடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக, பணம் இருந்தும் படிக்காதவர்களாக இருப்பதை நான் என்ன சொன்ன? படுத்துக்கோங்க. அனுபவத்துல பேசுறியா?
பக்கம் படிக்காதவங்க எல்லாம் முட்டாளா? தலைவர் அவர்களே, இந்த வயசுல உங்களுக்கு ஒரு சண்டை இருக்குன்னு ஜோசியக்காரன் சொல்லி இருக்கிறான். கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சும்மா இருங்க. நான் இங்க இருக்கும்போது படிக்காதவங்கள குருடி நீ எப்படி சொல்லலாம்? இப்பதான் ராமாயணத்துல சீதையை பத்தி புரிஞ்சுக்காம நல்லதங்க தப்பா பேசிட்டேன். நான் ஒரு முட்டாரு. ராமாயணத்துல ஏது நல்லதங்க? அவள படியில ஹலோ கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். கூட படிச்சவங்களா ஒரே கூட்டமா நிலவே நீ சாட்சின்னு பாடுறாங்க.
அநியாயமா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எந்த குழப்பம் ஏற்படக்கூடாது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படக்கூடாதுதான் தயிர் இருந்த விதாசியை நான் தான் கேட்டேன். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நீயே உண்மையை மறைச்சிருக்கியே. ஒரு உண்மையை தேடி அலைங்க, அதை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணிடாது கண்டுபிடிச்சு. ஆனா அது முன்னாடி உண்மையா இருக்கு. அதை பேச வைக்கிற சக்தி உங்ககிட்டதான். நீதிபதி கிட்ட உண்மையை சொன்னா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா டாக்டர் கிட்ட உண்மையை சொன்னா நோயாளிக்கு வாழ்வு கிடைக்கும். உங்ககிட்ட நீங்க எதையோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க.
மனம் விட்டு கேட்கலாமா? என் மனைவியோட பண்பலையும் அவ என் பேர்ல வச்சிருக்கிற அன்புலையும் எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் பேரால கேட்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையாவது விரும்பி இருக்கியா? இது ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்கக்கூடாது கேள்வியா இருந்தாலும் நான் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால கேட்க வேண்டிய அவசியம். ஆமா, நான் ஒரு திருமணம் அப்புறம் நீ ஏன் உனக்கு கல்யாணம் செய்துக்கல? ஆசைக்கு பாசத்துக்கு நடந்த போராட்டத்தில் பாசம் ஜெயிச்சிருச்சு. அதனால ஆசைகளை கொண்டுட்டு உங்க குழந்தைக்கு நான் தாயாயிட்டேன். ஆனா கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் கடங்கம் இல்லாதவன். அதை நான் மனப்பூர்வமா நம்புறேன். உன்னால ஆதரிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய தகப்பனுக்கு நீ செய்தது தியாகமா இருக்க. ஆனா உன்னால பாதிக்கப்பட்டு ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டானே, உன்னை இழந்த அதிர்ச்சி சுயநலம் இல்லாமல் இருக்கிற மோகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கடவுள் உபயோகப்படுத்த அவனை குணப்படுத்துறதா அவங்க அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய சக்தி இப்ப உங்ககிட்டதான் இருக்கு. மோகனோட இதயம் பலவீனமா இருக்கு. இதயம் பலவீனமா இருக்கா? வேண்டாம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதாரணமா நினைக்கணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், மோகனை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஏன் இப்படி ஆத்திரப்படுற? என்ன நடந்துருச்சு? இதுக்கு மேல என்னங்க நடக்கணும்? அன்னைக்கு இன்ஸ்பெக்டரோட தம்பி ஒரு பொண்ணை நினைச்சு பைத்தியம் ஆயிட்டான்னு சுந்தரம் நம்ம கிட்ட சொன்னானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. அவனையே சுந்தரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அவனை பார்த்ததும் இவையா அழுதுகிட்டு ஓடணும், கஸ்தூரியை பார்த்ததும் அந்த பையன் எதுக்காக மயங்கி விடணும். ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு குழப்பம் தீர்ந்து போச்சுங்க. அந்த பையன் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தான், என்ன கண்டதும் பயந்து ஓடிட்டான். அது யாருன்னு அவகிட்ட கேட்டதுக்கு என் கூட படிச்சவன் போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டான். இப்பதான் தெரியுது அந்த பையன் மோகனுக்கும் கஸ்தூரிக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்துச்சு. நீ வேண்டி அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிய போடாத. சத்தியமா சொல்ல, அவன் நல்லவன் இல்ல. இதுவரையிலும் அந்த பொண்ணுக்கு தாயா இருந்த ஏண்டி திடீர்னு இப்படி மாமியாரா மாறிட்ட?
நீ கஸ்தூரிய பார்க்கணும், அவ்வளவுதானே? இப்படிப்பட்ட ஒரு மௌன நமக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் மோகனை பார்க்க வர முடியாதுன்னு சொன்னேன். நீங்க கேட்கல கஸ்தூரி. ஏன் ஒரு மாதிரியா உங்க அமைதியான வாழ்க்கை நான் வந்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை வந்து கவலைப்படுறதோ கண் கலங்கிறதோ எனக்காக மற்றவங்களுக்காக மோகன் ஏனெனவில்லாம இருக்கிற காரணத்தினால கஸ்தூரியே கஸ்தூரின்னு உன் பேரை என் முன்னாலேயே சொல்லிட்டேன். நான் சுயநலமோடு இருக்கிற காரணத்தினால அவ உன்னை சந்திக்க விரும்புறாங்கிறது உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சு போயிட்டு நீ என் கூட நசிங்கம் வரணும். அவனுக்கு கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்த அவனை குணப்படுத்த எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க இந்த வார்த்தை எங்கிட்ட சொல்லலாமா? கணவன் எழுந்த பிறகு ஒரு பெண் மெதுமையாத்தான் வாழ்ந்து சாவுன்னு சொல்ற இந்த பண்ணல கல்யாணமான ஒரு பொண்ணை பார்த்து இன்னொருத்தர் முன்னால வந்து நிக்கிறோம்னு சொல்றீங்களேன், இது நியாயமா? கஸ்தூரி இந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நான் அங்க வந்திருந்தேன். ஆனா இதை மத்தவங்க கேள்விப்பட்டா என்னங்க சொல்லுவாங்க? பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இந்த சமூகம் விதிச்சிருக்கு, அதை மீற நான் தயாரா இல்லை. கஸ்தூரி மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதாலே கட்டுப்பாடுகள் சம்பிரதாயங்கள், அது ஒரு மனிதனுடைய உயிரை கொண்டதா இருந்தா அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை நாம மதிக்க தேவையே. நான் ஒரு உயிரை காப்பாற்ற உன்ன கூட்டுறேன். மோகனுடைய இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு, அவன் உடனே குணப்படுத்தலைன்னா அவனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? தயவு செய்து மறுக்காமல் என் கூட வர எனக்காக.
பெண்கள் வெறுந்தலையோட இருக்கக்கூடாதுதான் மோகன் இந்த புகை கொடுக்கலாம். அமைதி அழியறதுக்கு என் தம்பியே காரணமாயிட்டான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. கஸ்தூரி நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு போமா. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு காண்றேன். இந்த சமூகத்தினுடைய தர்மங்களை நான் மேல் நடக்கிறேன் சொல்றியா? அதை நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கிறதா?
படிதாண்டாதவர்தான் பத்திரின்னு சொல்ற இந்த சமூகத்துல நாணிகட்ட மனைவி ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டி வர்றியே, இந்த உலகம் என்ன? நான் ஒரு டாக்டர், என் கடமையை நான் தயங்கி வைக்க மாட்டேன். நான் உன் ஃப்ரெண்டு தான், உனக்கு உன் குடும்பத்துக்கு எது நல்லது எனக்கு தான் தெரியும். வர போறேன். நான் சொல்றேன், ஊர்ல என்ன போல எவ்வளவோ டாக்டர் கேட்டிருக்கிறேன், அவங்க உன் தம்பியை குணப்படுத்திடலாம். ஆனா குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பத்துக்காக ஒரு நோயாளியை காப்பாற்றக்கூடிய யோகிதை எனக்கு இல்லைன்னு மற்றவங்க நினைச்சுட்டான். அந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியாது. மற்றவங்களுடைய உணர்ச்சியை நீ புரிஞ்சுக்கலனாலும் உன் வேதனையை நான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கு நான் இன்னும் ரெண்டே நாள் டைம் தர்றேன். கூட முடிஞ்சா அவனை குணப்படுத்து. இல்ல யார் சார் நான் கேட்க மாட்டேன், அவனை கூட்டிட்டு போயிடுவேன். இனிமே உங்க முயற்சி என் உதவி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகத்தான் இப்ப நான் இங்க வந்தேன். நான் வரேன். மோகனை குணப்படுத்த இன்னும் ரெண்டு நாள் தான் டைம்னு கண்டிப்பா சொல்லிட்டான். இந்த சமயத்தில் நீ உதவி செய்ய மறுத்துட்ட. நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும். நீங்க ஒரு உயிரை காப்பாத்துறதா நினைச்சிருக்கீங்க, இன்னொரு உயிரை கொண்டுகிட்டு இருக்கீங்களே, அது உங்களுக்கு புரியும். கட்டுரை, என்னால எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாது. நான் டாக்டரா இருந்து எப்படி நோயாளியை காப்பாற்றணும், அதே மாதிரி கணவனா இருந்து என் மனைவியை காப்பாற்றணும். இந்த ஒரே ஒரு முறை எனக்கு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நித்தியம் அவனை குணப்படுத்திருக்க. இதுதான் என்னுடைய கடைசி உதவி. என்னை நீங்க ஏதாவது சொல்லி கணவன் சொல்ல மீறிட்டா கஸ்தூரிங்கிற அவசியம் இருக்கு. என்னால நிலவே நீ
சத்தியமா சொல்றேன்,
நான் களங்கம் இல்லாதவோ. நீ ஆயிரம் சத்தியம் பண்ணாலும் சரி நான் நம்ப மாட்டேன். அப்பே நான் நல்லவங்கிறது கடவுளுக்கு தெரியும், என் கணவருக்கு தெரியும், எனக்கு அது போதும். என்னடி சொன்ன? என்ன இதெல்லாம்? வாங்க, இவ என்ன சொன்னா தெரியுமா? இவ புருஷன் அவளை நம்பிட்டானா, நம்மளை பத்தில அவளுக்கு அக்கறை இல்லையா? இனி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது. ஜெயலட்சுமி, அவ வீட்டுல இல்லா நேரத்துல கஸ்தூரியை வெளியே அனுப்புறது நியாயம் அல்ல. அவன் வரட்டு, மத்தது பேசிக்குவோம். அவ என்ன வர்றது? அவனை பெத்தவன் நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு மருமகாங்கிற தலையெழுத்து இவளுக்கு என்னையோட முடிஞ்சு போச்சு. போடி வழிய. எங்க வந்தீங்க? என்ன அழைச்சது போதாதா? இந்த குடும்பத்தோட அமைதி அழிச்சது போதாதா? வாழ வேண்டிய பெண்ண பல பேருக்கு முன்னால ஒரு அவமான சின்னமா நிக்க வச்சுட்டீங்களே, மறுபடியும் எதுக்காக வந்தீங்க? தயவு செஞ்சு போயிடுங்க, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதுங்க. அப்படி சொன்னாத கத்துலி, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால மறக்க முடியுமா? என் இதயத்தை நான் ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துருக்கேன், அதை புரிஞ்சுக்கான். என்னையே நீ வெறுத்துட்டேன். பார்க்கணும், உங்ககிட்ட மனவிட்டு பேசணுங்கிற ஆர்வத்தோட டாக்டர் கிட்ட கூட சொல்லாம ஓடி வந்துட்டேன். ஆனா என்கிட்ட நீ கொஞ்சம் கூட அன்பு காட்டாம வீட்டை விட்டே போன் சொல்றீங்க. இப்ப நீங்க வெளியில போக போறீங்களா இல்லையா? நீ என்ன மறந்தால நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னை வெறும் கையோட பார்க்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பூக்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மலர் உன் தலையில என்னைக்குமே வாடாம வாங்கிட்டேன். என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குவேன்? கத்தூரிக்க குடும்பத்துக்கு நீ செய்த கெடுதல் போதாதா? ஒரு குடும்ப பெண் வாழ்க்கையை பாழாக்க நினைச்ச அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. மோகன் தம்பியா இருக்கான், ஆனா அவன் ஏன் பொறுப்புல இருக்கான்? அவன் அடிக்க உனக்கு உரிமை கிடையாது. சுந்தரம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த கெட்ட நோக்கத்தோடு வரல. கஸ்தூரி கல்யாணம் ஆனவங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் குணமாறதுக்கு கஸ்தூரி ரொம்ப உதவியா இருந்தான்னு டாக்டர் சொன்னார். அதனாலதான் என் நன்றியை சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன். ஆனா கஸ்தூரி கூட என்ன தவறா நினைச்சு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் அவசரத்துல ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டேன். ஆனா நீ முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது கஸ்தூரி இல்ல, அந்த பெண்ணுடைய கணவனுக்கு. தொட்டதுக்கெல்லாம் சம்பிரதாயம் பார்க்கிற இந்த காலத்துல ஒரு அந்நியனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தொட்டு தாலி கட்டின மனைவியே உதவி செய்ய அனுப்பிச்சு வச்சாம்பார். அந்த நல்ல பண்பு யாருக்கடா வரும்? கஸ்தூரி, உன் கணவர் எங்க? அவரை நான் பார்க்கணும், அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கஸ்தூருடைய கணவன் வேற யாரும் இல்லை, இவன் நிக்கிறானே டாக்டர் சுந்தரம். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டு டாக்டர், எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். வாழ்க்கையில வெற்றி தோல்வி தரங்க, வெற்றியை கண்டு சந்தோஷப்படுற மனுஷன் தோல்வியை கண்டு துவண்டு போயிடுறான். அது கூட காதல்ல தோல்வி அவன் பைத்தியமாயிருவான், மனைவி மேல சந்தேகம் அவன் கொலகாரன் ஆயிடுவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பலவீனமான இதயம் தான். இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்னா மன பக்குவம் தேவை, எதையும் தாங்கி இதயம் வேணும். அத மறந்துறாங்க. உன் தம்பியை காப்பாற்றி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். தேங்க்யூ சுந்தரம், தேங்க்யூ. மோகன், உன்னால இந்த குடும்பத்துல பல குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்க, நம்ம வீட்டுக்கு புறப்படலாம். நடந்த தவறுகளுக்குதான் நான் தான் காரணம். கஸ்தூரி மேல எந்த தவறும் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருக்க. நான் வரேன். கஸ்தூரி, எதுவும் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருமா? அது நல்லது.
இப்படித்தான் ராமாயணத்துல சீதைய கூனி கழுவி தப்பா சொல்லிட்டாங்க, பீம மூக்கறுத்துக்கிட்டான். ராமாயணத்துல பீமனா? அதான் ராமாயணத்துல எது பீம, பீமாயணத்துல ராம. நீங்களும் வந்து ஒரு நாலு நாளைக்கு நச்சுக்கோம்ல இருங்க. இல்ல இல்ல, இப்படி தப்பா சொன்னாலாவது உன் அம்மா ஒழுங்கா சொல்லுவாரான்னு பார்த்தேன், ஒழுங்கா சொல்லிட்டான். பரவாயில்ல பரவாயில்ல, ராமாயணம் படிச்சது மாயன் ஜாலியா வெளியே போட்டுருவோம்.